ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஏழாவது மலை ஏறிட்டு இருக்கோம். பனி வருது, பனி ஏறியாக போகுது. என் கண்களுக்கு தெரிகின்ற இந்த பனி இந்த ஃபோனில் தெரியல, ஏன்னா இது கிளாரிட்டிங்கிற பேரில் பனியை காட்ட மாட்டேங்குது. நமச்சிவாயா சிவபெருமானே, தமிழ்நாடு வனத்துறை கேம்ப் சென்டர் இருக்கு. ஐந்தறிவு ஜீவன் மலையே அசுத்தப்படவில்லை படுத்தவில்லை, ஆறறிவு மனிதன் அசுத்தப்படுத்தலாமா? சூப்பராக போட்டிருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா, அஞ்சறிவு ஜீவன் இங்கே வாழ்ற ஆடு நிறையா விலங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் காட்டை வந்து அசிங்கப்படுத்தலை. பட் வர மனுஷங்க மட்டும் குப்பையில் கொண்டு வந்து போட்டு பாட்டிலெல்லாம் போட்டு அதை வந்து அசிங்கப்படுத்துறீங்க, அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. மேலே வந்து இன்னும் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது, பனியாக இருக்குது. இங்கே போனால் நல்லாயிருக்கும் போல் இருக்கேன். ஏழாவது மலைக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து தண்ணியில் குளிச்சாச்சு. இந்த மாதிரி பனி பார்த்தீங்கன்னா, பனி போகுது இல்லையா, ஃபோனில் அவ்வளோவா கிளியராக தெரியல. ஆஹா, செமையாக தெரியுது. பனி வேற லெவலில் பெய்து பாருங்க. மலையாக பனியானே தெரியலையே. ஏழாவது மலை அழகாக இப்போ மேலே வந்து தெரியும் பாருங்க. அந்த மேலே மவுண்டைன் மேலே தான் ஏற போகிறோம். இன்னொரு ஹாஃப் அன் அவரில் வந்து திடீர்னு ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்துச்சு. அப்படியே மொத்தமாக காற்று போயிருச்சு. மறுபடியும் இடமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சில்லுன்னு ஐஸ் வாட்டரை விட சில்லுன்னு இருக்க கீழே தண்ணியில் குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ், செம ஃப்ரெஷ்னஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி மலையில் இருக்க தீர்த்தம், நல்லா அருவியில் இருக்க தண்ணியில் குளித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபீல் வரும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அந்த மாதிரி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் மலை தெரியுதா, அதெல்லாம் கடந்து வந்திருக்கு. இப்போ செவன் ஹில்ஸ் ஆஃப் வெளிங்கிரி மலை. இங்கே இருக்கிற டென்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மக்கள் அதாவது இந்த காலகட்டங்களில் மேலே ஏறி வர்றவங்களுக்காக உணவு கொடுக்கறதுக்காக, அதாவது 10 ரூபாய்க்கு இது பொருளாக இருந்தாலும் மேலே 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கனாலும் கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவோ கடையில் போய் சிக்கனா பீஸாவா என்னவோ சாப்பிட்றோம், ஆன்லைனில் பொருளை விலையே கேட்காம வந்து ஜிபே பண்ணுறோம், பேடிஎம்மில் வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்குறோம். பட் இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் வந்து ஃபைல் வாங்குகிறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப நல்ல விஷயம். நம்ம இவங்க நம்ம நிலையெல்லாம் இங்கே வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 3 மந்த்துக்கெலாம் கேம்ப் போட்டு பார்த்திங்கன்னா வணி எப்படி போகுது, இந்த மாதிரிலாம் கேம்ப் போட்டு இருங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வர்றவங்களுக்கு வந்து கீழேருந்து தண்ணி ஜூஸு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வாங்கன்னா சத்தியமாக என்னெல்லாம் தூக்கிட்டு வர முடியாதுங்க. நான் நடந்து வர்றக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி வருது, மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. மேபி நைட்டு மழை வரலாம். இது பனியா இல்லை மேகமா, இது பாருங்க தண்ணி வருது. பாறை இடுக்கிலிருந்து வர்ற தண்ணியை கூட போகிற மக்கள் குடிக்கணும் அப்படிங்கிறக்காக சின்ன ஒரு ஓசை உள்ள சொருகி இருக்காங்க. அப்போ பாட்டிலில் நமக்கு வந்து தண்ணி குடிச்சிக்கலாம், சுத்தமான தண்ணி. பியூரிஃபயரில் குடிக்கிற தண்ணியில் கூட டஸ்ட் அண்ட் கெமிக்கல்ஸ் இருக்கலாம். பட் இந்த மாதிரி மலையிலேருந்து வர தண்ணி வந்து பியூராக இருக்கும். பனி வருது. ஓ, எல்லாரும் ஃப்ளாஷ் லைட் தெரிஞ்சிருக்கா, அதனால தானே.